காக்காவை காக்கவே முதல் முறை பறக்கின்றேன். நல்ல பாண்டிங்க இளவரசி, ரொம்ப நன்றி. அவ்வளவுதான், உங்களோட கடைசி நினைக்கிறேன். லியோவ காணுமே. இருங்க, நான் இன்னும் முடிக்கல, இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. ஒண்ணுன்னா பாடி காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. காலை மாலை வரும் காட்டுப்பூச்சி எது, வீட்டு கூட சுத்தம் எட்டுக்கால் பூச்சி எது. இந்த மாதிரி பாட்டை நான் கேட்டதே இல்ல. அவ்வளவுதான், எல்லாரோட பாட்டையும் நான் கேட்டுட்டேன். மழை வந்தால் போதும் ஆடிக்கிட்டே ஓடும், காலை மாலை வரும் காட்டுப்பூச்சி எது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அங்க பாருங்க, லியோ பாடுறதுக்காக வந்திருக்கா. ஓ, வாங்க வந்து பாடுங்க. இல்ல இல்ல இல்ல, அவ ஒன்னு பாடுறதுக்காக வரல மிஸ் எலடி, அவ ஏன் கூட வந்திருக்கா. ஆமா, சரியா சொன்னா. என்னோட ஓவியத்தை திரையில பாக்கதான் வந்தேன். உங்க பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன், ஆனா நீங்க என்ன பேசுறீங்கறது எனக்கு புரியல. இங்க பாருங்க கிளியோ, நீங்க கண்டிப்பா பாடணும், நிச்சயமா பாடணும். அப்ப கிளியோவை உள்ள வர வைக்கிறதுக்காக நீங்க பண்ண நாடகம்தான் இதெல்லாமா? அப்படியே சொல்லலாம். கிளியோவா போனா? இரு கிளியோ, நாடகத்துல நடிக்கிறதும் பாடுறதும் தான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தரணும்னு நீ என்கிட்ட சொன்ன. அதுல நீ சிறந்தவளாவும் இருக்க. இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. உன்னோட முடிவை நீதான் எடுக்கணும். இல்ல, அவளை கட்டாயப்படுத்தாத. நம்ம கிளம்பலாமா கிளியோ? கிளியோ, நான் உன்கூட வரல. என்ன? நான் நாடகத்துல நடிக்க போறேன். இல்ல, கூடாது. முடியாது, நான் நடிப்பேன். ஆனா நான் சொல்றது மட்டும் தானே நீ கேப்ப கிளியோ? ஆமா, அதுவா? அது உனக்கு பிடிச்சதா தானே இருக்கும். இப்ப நான் ஏன் இஷ்டப்படி நடக்க போறேன்? ஏன்னா நான் நிறைய விஷயங்களை உன் நட்புக்காக இழந்திருக்கேன். இப்ப எனக்கு பிடிச்சத பண்ண போறேன். சரி, உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணு. இது வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி நான் அவகிட்ட பேசினதே இல்ல. ஆனா இது நல்லதுக்கு தான். இளவரசி கிளியோ, நீங்க தயாரா சொல்லுங்க. இதோ வந்துறேன். நான் தயார். நில்ல இடி, இப்ப என்ன வேணும் உனக்கு? உன்னை ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சுடு. என்ன, எனக்கு வேற வழி தெரியல. நான் சொல்றத கேளு இடுகாட். இதோட கிளியோட நட்பு முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னு அவ முடிவு எடுத்திருக்கா, நான் இல்ல. ஆனா உன்னோட முடிவை நீ மாத்திக்கணும் எல்டி. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, நட்புல சுயநலம் இருக்கவே கூடாது. அதனால நீ ஒரு சிறந்த தோழியை இழந்துடுவ. இப்ப நான் பாட போற பாட்டு கிளிய பத்தி. பனிமழையில் பறந்தேனே, அறியாத நிலம் மீதே, பல காடு மேடெல்லாம் நான் பறந்து சென்றேனே. யாரு பாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இளவரசி கிளியோ, நீங்க தான் இந்த நாடகத்துக்கு பாலி. நான் பாலியா? முக்கிய கதாபாத்திரம் பண்ண போறேன், பண்ண போறேன். வாழ்த்துக்கள் கிளியோ, நீ பாதி ஜெயிச்சிட்ட. இது உன்னாலதான் முடியும் கிளியோ. ரொம்ப நன்றி. ஜாலங்களை இப்பதான் நான் முதல் முறையா பார்க்கிறேன். பயம் என்னும் இருந்ததே, அது இனியும் இல்லையே. என் பாட்டை நிறுத்தவே, என்ன புயலும் இல்லையே. நான் காண்பதென்னாவோ, நில சிவப்பு இறகிலே நான் காணும் பறவையா, வேறே சொல்லவோ. பாலி, பாலி, நீ என்ன கண்டுபிடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கு போலாமா? நடிப்பும் பாட்டும் அற்புதம். ரொம்ப நன்றி மிஸ் எலடி. எல்டகார், எப்ப வந்த? உன் திறமைய பார்த்து நான் அசந்துட்டேன். உன்னை தோழியா அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றி கிளியோ. நீ இல்லாம நான் கஷ்டப்பட்டேன். நானும் தான் எல்டகார். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணலாம். இதனால நான் உன் நட்பை இழக்க விரும்பல. நண்பர்களா நமக்கு என்ன தோணுதோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம்.